இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சியில் முதலில் கவிதை பக்கம். ஃபரித் ஏ ஜவுசகி எழுதிய இருட்டில் தொலையும் வெளிச்சங்கள் என்ற கவிதை இடம்பெறுகிறது. தென்னிலங்கை முஸ்லிம்களின் ஒரு காலகட்ட வாழ்வியலை தொட்டுக்காட்டுகிறது இந்த கவிதை. வரலாற்று சுவரில் பெருமை சாந்து பூசிய எங்கள் கிராமம், கொட்டுகின்ற வெண் பனித்துளிகள், பசுமை வழிகளில் வைரங்கள் பாய்ச்ச கீழ்வான திரை இரத்தமாய்ச் சிவக்கும், துடித்தெழுகின்ற காலவன் வெள்ளொளி கண்ணளக்க நிலமெங்கும் வெளுக்கும், நீரில் முகங்கள் தெரியும், பொன்னிற கதிர்ச்சிதறல்கள் எங்கள் கிராமத்தரைகளில் பொற்காடாய்ப் பொழிப்புறும், காலை பிரசவ ஆரவார முகிழ்ப்புக்கு முன்னரே கரையோரக் கதைகள் நிகழ்ந்திருக்கும், கரைவிட்டு கிளம்பிய வள்ளங்கள் நீலத்திரையில் இறை தேடும், கரை தட்டிய தோணிகள் களைத்து கிடக்கும், தென்னைகளடர்ந்த தோப்பினுள் சிலுசிலுக்கும் கடற்கரை பனிக்காற்றில் மீன் வாடை கடைபரப்பி மீன்காரர் ஏலமிடுவர், சுவடுகள் பதிந்து ஈரத்துணிகளில் சிலிர்க்க சட்டிகள் நிறைய மீன் வாங்க படையெடுக்கும் எங்கள் கிராமப் பெண்கள், இரத்தின கல் சுமந்து பொன்னளக்கப் போகும் தமது இரத்தச் செல்வங்கள் விரியும் ஒவ்வொரு நாளிலும் நிகழ்த்தும் சாதனைகள் பற்றி அலசிக்கொள்வர். எங்கட ரம்சின் இண்டேக்கும் கல்லு விச்ச பெய்த்த அனஸ்தானாட கல்லுண்ட வித்து நேத்தும் நல்ல நயங்கொணாந்த, ஓ எங்கட ரிசானும் ஐம்பது ஒரு நாளைக்கு தேடிய, ஆகாசம் தொடும் வண்ணக் கனவுகள் வறுமை குடில்களை வியக்கும் மாடிகளாக்கி மாயம் புரிகையில், வானச் செடியின் வெள்ளிப்பூக்களை வெறும் பிஞ்சிக்கரங்களால் பறித்தெடுக்க பள்ளிப்படிப்பை மறந்த சிறார்கள் பத்தைச் சந்தையில் பலராய்க் கூடுவர், எங்கள் கிராம சின்னஞ்சிறுசுகள் சில்லறைக்கும் சில பத்துகளுக்கும் சாதனைகள் நிகழ்த்தி பாலை வழிகளில் பசுமையை தேடி அலைகையில், வகுப்பறை வாங்குகளில் வெறுமை நிழல் தட்டும், பரீட்சை கால நிகழ்வுகள் உதிர்கையில் வகுப்பு முழுவதும் தலைகள் தெரியும், சூன்ய வழியில் சான்றுகள் தேடிக் களைத்து இளசுகளது பரீட்சை முடிவுகள் தாள்களில் பூஜ்யங்களாக பரிணமிக்கையில், வாழ்க்கை பூமியின் பொருளாதார குண்டுகுழிகளை செப்பனிட முயன்ற எங்கள் கிராம சின்னஞ்சிற்பிகள் அறிவுளி உடைந்த முடவர்களாவர். ஆயினும் பாயும் கல்விக்கதிர்கள் தொலைத்த பேயிருளில் தங்களது பயணங்கள் தொடரும், அந்த தலைமுறைகளினால் எங்கள் கிராமத்தில் முடவர்களே நிறைந்திருப்பர். அடுத்த பக்கம் நமது முன்னோடிகள். முகம்மது மாஸ்டர் என அழைக்கப்பட்ட கலையரசு எம் ஏ முகம்மது அவர்களை பற்றி திக்வல்லை சஃப்வான் எழுதிய கட்டுரையின் முதற் பகுதி. தென்னிலங்கையின் முஸ்லிம் இலக்கிய வரலாற்றை திசை திருப்பிய சாரதிகளாக எம் ஏ முகம்மது, எம் எஸ் எம் ஹரீஸ், எம் எஸ் ஏ மஜித், வெலிகமியை சேர்ந்த முக்தார் ஏ முகம்மது ஆகியோர் விளங்கினர். அவர்களது வித்தியாசமான எழுத்தின் அழுத்தம் தென்னிலங்கையின் அன்றைய பாரம்பரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இவர்களுள் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒருவரே கலையரசு மர்ஹூம் எம் ஏ முகம்மது அவர்கள். பன்னூல் ஆசிரியர், எழுத்தாளர், வானொலி கலைஞர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர் என பல துறைகளில் செயலாற்றியவர். இஸ்லாமிய தத்துவங்கள், சிந்தனை துளிகள், வரலாற்று சம்பவங்கள், கலாச்சார செய்திகள், உரை சித்திரம், இசைத்தமிழ் போன்றவற்றை சந்தத்தமிழில் சிந்தை மகிழ அள்ளிச்சொறிந்தவர். அதே போன்று சிங்கள மொழியிலும் அருந்தொண்டாற்றியவர். அம்மொழியில் பல நூல்கள் வெளிவர முன்னோடியாக நின்று உழைத்தவர். கொழும்பு வாழ்பகுதி மக்களினால் முகம்மது மாஸ்டர் என்றும், தென்பகுதி மக்களினால் புகாரி மாஸ்டர் என்றும் அன்பாக விளிக்கப்பட்டவர். தென்பகுதியின் ஆரம்ப இலக்கிய நிலையை சுருக்கமாக தொட்டு சென்றால், இவரது சேவையின் மாண்பினை நேயர்கள் அறிய பெரும் வாய்ப்பு அளித்தது போலிருக்கும் என்பது எண்ணம். தென்னிலங்கையில் இலக்கிய அடித்தளம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே, அதாவது 1887 ஆண்டு ஆக்க முயற்சியின் ஆரம்பம் எனலாம். அன்று தொட்டு 1950 வரை மிக சொற்பமானவர்களே இலக்கிய முயற்சியில் ஈடுபட்டிருந்ததால், அவர்களின் படைப்புகள் அன்றைய மக்களின் அறியாமையை, அவல நிலையை, தேவையை, வறுமையை, பிரச்சினைகளை எடுத்து கூறுவதாக அமையவில்லை. மாறாக அப்பகுதிகளில் செல்வாக்கு பெற்றிருந்த சமய சடங்குகள், மத பெரியார்கள், புண்ணியத்தலங்கள் பற்றியே பாடல்கள் இயற்றப்பட்டன.
ஆத்மீக பலனை எதிர்பார்த்தே அவை பக்தியோடு பாடப்பட்டன. இலக்கியம் மதச்சார்புடையதாக இறையியல் பற்றியதாகவே ஆக்கப்பட்டது. பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடப்படும் பாடல்களாகவே அவை மிளிர்ந்தன. இவர்கள்தான் பிற்காலத்தில் இலக்கியவாதிகள் என இனங்காணப்பட்டனர். தமிழ் இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்ட பிரபந்த மாலையை பின்பற்றியே பக்தி இலக்கியங்கள் இவர்களால் பாடப்பட்டன. ரமலான் மாலை, முபாரக் மாலை, தஸ்பீஹ் மாலை, ஃபாத்திமா மாலை, முஹியத்தீன் முனாஜாத்து, அத்தாஸ் முனாஜாத்து போன்றன இறையியலோடு சம்பந்தப்பட்ட இலக்கியங்களுக்கு சில உதாரணங்கள் ஆகும். டப்பி ஆலிம் என அழைக்கப்பட்ட அஹமது நெய்னா ஆலிம், மாத்தரை காசிம் புலவர் ஆகியோர் ஜனரஞ்சகம் சார்ந்த இலக்கியங்களை சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் நிறையவே படைத்தளித்தமை குறிப்பிடத்தக்கது. இவர்களது ஆக்கங்களில் ஒரே வகையான பாரம்பரிய ரீதியான வாடையே வீசியது. இந்நிலைமையில் புது திருப்பத்தை ஏற்படுத்தியவர்களுள் மர்ஹூம் எம் ஏ முகமது அவர்களே மின்னி நின்றார். பாரம்பரிய முறைகளை பின்பற்றியே கவிதைகளை எழுதினார். கருத்துள்ள சொற்களோடு கட்டுரைகள் அவரால் முன்வைக்கப்பட்டன. உரையாடல்கள் நாடகங்கள் என உச்சரிக்கப்பட்ட வேளை தென்னிந்திய நாடகங்களோடு போட்டி போடக்கூடிய நாடகங்களாக எழுதி வழங்கினார். இவரது இசை சித்திரம், உரை சித்திரம் இவரது சிந்தியையும் ஈர்க்கும் வகையில் வித்தியாசமாக அமைந்திருந்தது. எம் ஏ முகமது அவர்களின் வருகை தென்னிலங்கையின் இலக்கியத்திற்கு புதுப்பாதை சமைத்தது என உறுதியாக கூறலாம். 1918 3 13 திகதி திக்வெல்லை மண்ணில் பிறந்தார். தந்தையார் அப்துல் காதிர் மரிக்கார். எம் ஏ முகமது அவர்களுக்கு கணிதம், தமிழ் ஆகிய இரு பாடங்களும் மிகவும் விருப்பத்திற்குரிய பாடங்களாக அமைந்திருந்தன. ஆசிரியர் கணிதத்தை வாசிக்கும் போதே மனத்தால் செய்து முடித்து விடியை பற்றென்று கூறிவிடுவாராம். அதே ஆர்வத்தை தமிழ் மொழியிலும் காட்டினார். அம்மொழியில் பெரும் பாண்டித்யம் பெற்றிருந்த பி செல்லையா, ஏ டபிள்யூ முருகேசு, ஜி என் ஜோசப் போன்றோர் ஆசான்களாக வாய்த்தமை வற்றாத தமிழ் தாகத்திற்கு ஊற்றாக அமைந்திருந்தது. கலைத்துறையில் இவருக்கிருந்த பேரார்வத்தை இனங்கண்ட இவர்கள் வழிகாட்டியாக நின்று ஒத்துழைப்பை நல்கினர். மாணவர் மன்றங்களில் இவரது நாடகங்கள், உரையாடல்கள், பாடல்கள் அடிக்கடி அரங்கேறின. இவரது கலைத்திறமை அனைவரையும் வியக்க செய்தது. சமூகத்தில் புரையோடி போயுள்ள குறைகளை மையமாக வைத்து இவர் தயாரித்து நடித்த நகைச்சுவை உரையாடல்கள் மாணவர் மத்தியில் மிக பிரசித்தம். மாணவ பருவத்திலேயே எழுத்து துறையில் இவர் பெற்றிருந்த பேராற்றலுக்கு ஒரு சிறு நிகழ்வினை உதாரணமாக கூறலாம். பிரித்தானிய மன்னரின் பிறந்த தின விழாவை முன்னிட்டு மாணவர்களிடையே கட்டுரை போட்டியொன்றை கல்வி திணைக்களம் ஏற்பாடு செய்திருந்தது. திறமையான மாணவர்களை தெரிவு செய்ய பாடசாலை மட்டத்தில் முதலில் எழுத வைத்தனர். சகல மாணவர்களும் மன்னரை வானலாவ புகழ்ந்து தள்ளியிருந்தனர். ஆனால் மாணவர் எம் ஏ முகமது மாத்திரம் வித்தியாசமாக விளாசி தள்ளியிருந்தார். அண்டி பிழைக்க வந்த அந்நிய நாட்டு மன்னனுக்கு பிறந்த நாள் விழாவா என்ற போக்கில் அவரது கட்டுரை நீண்டிருந்தது. அதனை போட்டிக்கு அனுப்ப ஏற்பாட்டு குழுவினர் தயங்கினாலும் அவரது முற்போக்கான சிந்தனையையும் துணிச்சலான எழுத்தையும் கண்டு மலைத்து போயினர். இவ்வாறாக பள்ளி பருவத்திலேயே மாணவர்களிடையே மின்னி நின்றவரே மர்ஹூம் எம் ஏ முகமது அவர்கள். தொடர்வது அல்லாஹ்வின் பண்புகளை சொல்லும் ஓர் அழகிய பாடல். சரி.
இலக்கிய மஞ்சரியில் அடுத்த பக்கம் இலக்கிய நிகழ்வுகள். கவிஞரும் எழுத்தாளருமான நாச்சியாதீவு பர்வீனின் மூன்றாவது இதயம் கவிதை நூல் வெளியீட்டு விழா அண்மையில் அனுராதபுரத்தில் நடைபெற்றது. அதில் தலைமையுரை நிகழ்த்திய மூத்த கவிஞர் அன்பு ஜவஹர் ஷா அவர்களது தலைமையுரையிலிருந்து ஒரு பகுதி. நான் அறிந்தவரையில் பர்வீனின் எழுத்து பணி சுமார் 23 வருடங்கள் வரலாற்றை கொண்டது. மானாமயக்கினின் லைட்ரேனின் தொடர்ந்து என்று வருகின்ற மூன்றாவது இதயம் வரை ஒரு நீண்ட வளர்ச்சி. இந்த காலகட்டத்தில் மூன்று கவிதை தொகுதிகள், ஒரு வித்தியாசமான கதையாடல் நூல் என்று நான்கு நூல்களை வெளியிட்டு பர்வீன் இந்த மண்ணில் ஒரு சாதனை நிகழ்த்தியுள்ளார் என்றே சொல்ல வேண்டும். இன்று நூல் வெளியீடுகள் சம்பந்தமாக ஒரு கருத்தை சொல்லி இந்த சிற்றுரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்று நவீன தொழில்நுட்ப அச்சக சாதனங்களோடு நூல்கள் மிக பிரம்மாண்டமாக வெளியிடப்படுகின்றன. பாய் விஜய் உட்பட பலரின் நூல்களை, கவிதை நூல்களை நான் பார்த்தேன். நூல்களில் அமைப்பில் மயங்கினேனே தவிர கவிதைகளில் மயங்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த அமைப்பில் காட்டும் அழகையும் செலவையும் பிரம்மாண்டத்தையும் ஆக்கத்தில் காட்டுவது குறைவு. அந்த வகையில் நாச்சியாதீவு பர்வீன் மிக பெரிய வெற்றி ஒன்றை அடைந்துள்ளார் என்பதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த பெருமை ஜீவநிதி பதிப்பகத்துக்க முடிவது மிக நேர்த்தியாக தெளிவாக வாசிக்கும் விடயம் மனதிற்குள் செல்லக்கூடியவாறு நூல் வடிவமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. மிக சிறப்பான அம்சம், அதை இங்கு குறிப்பிட வேண்டும். இந்த மண்ணில் பல தொகுதிகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சில வருடங்களில் 50 நெருங்கிவிடும். ஒரு 10-15 எழுத்தாளர்களை வைத்துக்கொண்டு 50 தொகுதிகளை வெளியிட்டு சாகித்ய மண்டல பரிசுகளையும் கொழும்பில் விழாக்களையும் சர்வதேச ரீதியாக இணையத்துள்ள நூடாக பதிவுகளையும் மேற்கொள்வது சாதாரண விடயமல்ல. அப்படி ஒரு இளைய தலைமுறை ஒன்று இங்கு உருவாகி இருக்கின்றது. இது இளைஞர்களின் யுகம். அரசியலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், முக்கியமாக இருக்கட்டும், இளைஞர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட வேண்டிய யுகம். இது ஆர்வத்தோடு ஈடுபட்டு வருகின்றார்கள். எந்த நாளும் அந்த இடத்தை பிடித்து கொண்டு இல்லாட்டி அந்த பழம்பெருமை பேசிக்கொண்டு இருப்பதில் அர்த்தமில்லை. இளைஞர்களுக்கு வடிவிட வேண்டும், அவர்களை ஆதரிக்க வேண்டும், அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும் என்ற கொள்கையை நான் இறுக்கமாக கடைபிடிப்பேன் என்ற வகையில் இந்த விழா சிறப்பாக நடைபெற வாழ்த்தி என்னது தலைமையுரையை முடித்துக் கொள்கிறேன். நிகழ்வில் கருத்துரை வழங்கியவர்களில் ஒருவர் கவிஞரும் எழுத்தாளருமான கெக்கிராவ சஹானா அவர்கள். அவருடைய உரையிலிருந்து ஒரு பகுதி. பர்வீனை பற்றி சொல்வதானால், எளிமையானவர், இனிமையானவர், பண்பாக பழகக்கூடியவர், எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்கள் மீது மரியாதையும் அன்பும் கொண்டவர். பெண்கள் எப்போதும் இதயத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். எனவே மூன்றாவது இதயம் என்ற இந்த கவிதை தொகுதியை இன்றைய சர்வதேச மகளிர் தினத்திலே வெளியிடுவது மிகவும் பொருத்தம் என்று நினைக்கிறேன். எம்எச்எம் ஷம்ஸ் அவர்களுடைய முகாமில் வளர்ந்தவர். எனவே துணிச்சலான சில கவிதைகள் எழுதியிருக்காரு. உதாரணமாக ஓட்டை விழுந்த ஆசிரியர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்றார். பொதுவாகவே எப்பயுமே பர்வீன் என்னையோட பேசக்குள்ள டீச்சர் கட்டாயம் நீங்க எழுதணும், இந்த ஆடு மாடுன்னு புள்ளையில பேசுறாங்களே, நீ மீன் பிடிக்கத்தான் லாயக்குன்னு புள்ளையில சொல்லணும், இந்த டீச்சர்ஸை பத்தி நீங்க எழுதுங்கன்னு பர்வீன் ஒரே சொல்வார். அவர் முதலாவது தொகுதியிலையும் கணித ஆசிரியர் ஒருத்தர கடுமையாக சாடி இருந்தார். நான் மனசுலுக்கு நினைச்சுக்கொண்டேன், பர்வீன் கணிதத்துல ஃபெயில் போல நினைச்சிட்டு ஒரு நாள் பர்வீன்ட்டு கேட்டேன், பர்வீன் வாப்பா என்ன இது நிலைமை, இல்ல டீச்சர் நான் பாஸ் கணக்குல, ஆனா மற்ற பிள்ளையில அவர் ஏசினாரே அதைத்தான் நான் சொல்றேன்னு சொன்னேன். அடுத்தது ஏழை மக்களை போட்டோ பிடிச்சி வெளிநாடுகள்ல பிச்சை எடுக்கிற கணவான்களை பத்தியும் பேசியிருக்கிறார். அதுலயும் அவருடைய கோபம் தெரியுது. இந்த மாதிரி மனிதர்கள் எங்கட சமூகத்துல மட்டும் இல்ல. உதாரணத்துக்கு நான் ஒரு பலஸ்தீன கவிதையை அவங்களுக்கு கொண்டிருக்கேன். எல்லா இடத்துலயும் இதே மாதிரி இருக்கிறாங்க. ரஷீத் உசைன் எழுதின கவிதை. இப்போதே வேண்டும் எனக்கு ஒரு கயிறு, ஒரு சுத்தியல், ஒரு இரும்பு களி. இப்போதே வேண்டும் எனக்கு ஒரு தூக்கு மரம் தயாரிக்க போகிறேன். எங்கள் மக்களிலும் சிலர் இருக்கிறார்கள், அவமானமே அவர்களின் உணவு, குனிய மட்டுமே அவர்களின் தலை. அவர்களின் கழுத்துகளை நிமிர்த்தியாக வேண்டும். எதிரிகளின் உள்ளங்கைகளை நக்கித்திரியும் இவர்களை எப்படி விட்டு வைப்பது. நான் ஒரு தூக்கு மரம் தயாரிக்க போகிறேன். இந்த கவிதையில இப்ப நாங்க பலஸ்தீனை பத்தி எப்படி நினைச்சிருக்கிறோமோ
ஒரு நேர்மாறான கருத்து அந்த கவிதை முன்வைக்கிறது. அதை நான் சும்மா ஒரு ரசனைக்காக ஒரு யோசனைக்காக தந்திருக்கிறேன். அடுத்தது இந்த தொகுதியில் அழகு சேர்க்கிறது கிராமம் பற்றிய கவிதைகள். விவசாயி, மீனவன், சூரியன், நாச்சாதீவ மான்மியம். இப்படி அந்த நாச்சாதீவ மான்மியம் கவிதையில் நாச்சாதீவுடைய வரலாறை முன்னுக்கு சேர்த்திருக்கலாமோ என்று எனக்கு பட்டுச்சு. என்னென்னா நாச்சாதீவ கட்டின ரெண்டாம் அக்கபுவ மன்னனை பற்றியும் அந்த காணி அன்பளிப்பு செய்த நாச்சார் என்ற ஒரு முஸ்லீம் பெண்ணை பற்றியும் நாங்கள் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கறது. அப்போ அந்த சம்பவத்தால் தான் இந்த நாச்சாதீவ பேர் வந்ததுன்னு சொல்லுவோம் நாங்கள். அதையும் சேர்த்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாட்டுப்புறமில்லை நடுநிலையான ஊர் என்று அந்த ஊரை பற்றி சொல்லிக்கொள்கிறார். நானும் பல தடவைகள் நாச்சாதீவுக்கு போயிருக்கிறேன். அதில் எத்தனையோ குறுக்கு தெருகள் இருக்குது, கொழும்பு மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். மற்றபடி அந்த ஃபர்வீன் சொல்ல ஒவ்வொரு முறையும் ஃபர்வீன் அந்த ஊரை பற்றி சொல்லும்போது இவ்வளவு அழகான அந்த ஊர் எனக்கு ரசிக்க கிடைக்கலையே என்ற ஏக்கம் எனக்குள்ள எப்பவுமே எழுவதுண்டு. என்னென்னா அந்த அளவுக்கு அந்த ஊரை பற்றி அதிகம் சொன்னவரா ஃபர்வீன். இப்போ இந்த கவிதையிலேயே பெஸ்ட் தொகுதிகளிலே பெஸ்ட் என்று சொல்லக்கூடியது மூத்தம்மா கவிதை. மனிதர்களை எந்த விமர்சனமும் இன்றி அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் இலக்கியவாதியின் மனப்போக்கு. அவருடைய பக்குவம் அதில் தெரிகிறது. அதை பற்றி நான் பெருசாக சொல்லலை. அந்த அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை பக்கச்சார்பு இல்லாமல் சொல்லணும். அந்த துறையில் அந்த விஷயத்தில் ஃபர்வீன் அந்த கவிதையிலே வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்கள் மீது அபிமானம் கொண்டவர். அதனால் உம்மாவை தேவதை என்றும் மனைவியை உயிர் என்றும் உருவகிக்கிறார். உங்களுக்கென்று எதையுமே மிச்சப்படுத்தியதில்லை நோய்களை தவிர என்று உம்மாவை பற்றி அவர் சொல்லக்குள்ள அந்த வரிகள் என்னுடைய மனதை தொட்டன. அடுத்தது நதிகளின் மரணம் அவருடைய சூழல் பிரக்ஞையை காட்டுற அதே நேரம் எனது மரணம் கவிதைகள் மீதான அவருடைய நேசத்தை காட்ட என் தேசம் அதே மாதிரி காசா இதெல்லாம் அவருடைய சர்வதேச உள்ளரங்க பார்வைகளை காட்டுகின்றது. குப்பை மனுஷநேயத்தை காட்டுகின்ற ஒரு கவிதை. நிறைய மரங்களை நேசிக்கின்ற ஒருவர். முருங்கை மரம், பனை மரம், அரச மரம், புளிய மரம் எல்லாம் அவருடைய கவிதைகளில் வருது. மரங்களோடு ரொம்ப அன்பு கொண்டவன்றது விளங்குது. கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபர்வீன் நாலு தொகுதிகளில் மூன்று தொகுதிகள் கவிதைகளாகவே எழுதியிருக்கிறார். அதை எழுதி கொள்ளக்குள்ள அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறான், கவிதை எழுத தகுதி இல்லாதவன்னு சொல்லிக்கொள்கிறார். இந்த கவிதை தொகுதியிலே அவர் வளர்ந்திருக்கிறார். எனவே அப்படி அவர் நினைக்க தேவையில்லை, இன்னையும் கவிதை எழுதலாம் என்று நான் அவரை வாழ்த்தி விடை பெறுகிறேன். வசலாம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் சாஹினா ரஜாப்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தீன். நிகழ்ச்சி தயாரிப்பு AM முகமது ரலீம்.